ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி வீட் ஃப்ளேக்ஸ் ரெசிபி, அதாவது கோதுமை அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மில்லட் ரெசிபி தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது, டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை அவல் அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டம்ளர், ஒரு கப், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அழாக்க நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டு பேர் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளேக்ஸ் மட்டும் எப்போதுமே ஊற வைக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்து மேலே அதை வச்சுக்கோங்க. இதுலேருந்து கோதுமை அவல போடுவோம். நல்ல தண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அப்படியே வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணினா மாதிரியும் இருக்கணும். அப்படியே கையால் பெசரி கொடுக்கணும். அந்த பெசரி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, அது சாஃப்ட் ஆகும். அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமும் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். இந்த சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயினர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் சாஃப்ட் ஆகிடும். அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைப்போம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ் நாலுமே எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தாராளமாக நல்லா நறுக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிப்போம். இது கூட ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நறுக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிப்போம். ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நல்லா உட்பிரஸ்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் தாளிப்பு. இது கூட நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது வறுபட்ட பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை முதல்ல வதக்கிப்போம். இதை நல்லா ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வதங்கினப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கறிக்காயெல்லாம் சேர்த்துடலாம். இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இது நம்ம தண்ணி போட்டு வேக வைக்க போகிறதில்ல. அந்த நல்ல திக்கான கடாயை வச்சுக்கோங்க சமைக்கும் பொழுது. ஸோ அந்த சூட்லேயே நல்லா வறுபடும், வதங்கிடும். இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்க்குறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க வீட்டில் பண்ணினது. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு காய் வந்துட்டு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு மட்டும். இப்போ 50% வெந்தப்புறம் நம்ம காய் உப்பு சேர்த்தோன்னா உப்போட அளவு கரெக்டாக இருக்கும் அதனால். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகியாச்சு. இதில் வந்து நம்ம இந்த வாஷ் பண்ணி இந்த உரினை நம்ம இந்த கோதுமை அவல சேர்க்கணும். இப்போ இதுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இதை நல்லா கலந்து விடுங்க. குழையவும் குழையாது, நல்லா வந்து உதிரியாக தான் இருக்கும். நல்லா அப்படியே கலந்து விட்டு சுட சுட பரிமாறிட வேண்டியது தான். இது கொஞ்சம் கோதுமை அவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சவக்கு சவக்குன்னு இருக்கும். அதாவது சூடாக இருக்கும் பொழுதே நல்லா சாப்பிட்டுடுங்க. ஓகேவா? இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் டயபெட்டிஸ்க்கு ஒன் டைம் ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கலாம், மீலாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கோங்க, காலையில், மத்தியானம், ராத்திரி, உங்களுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ. ஸோ இந்த வீட் ஃப்ளேக்ஸ் உப்புமா, கோதுமை அவல உப்புமா ரெடி ஆயாச்சு. இப்போ சுட 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 நம்ம வந்து சாஸ் இல்லைன்னா கர்ட், தயிர் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது தொட்டுண்டு சாப்பிடலாம். இல்லைனா அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.